ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் அரைவல். நம்ம அதுலேருந்து இப்போது வெளியே வந்தேன். வெளியில் வந்த உடனே சென்னை மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் போட்டிருந்தது. நான் அந்த டைரக்ஷன் பார்த்துக்கினே வந்தால் இதுக்குள்ளே தான் மெட்ரோ இருக்குது. அரைவல்லேருந்து நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, வே டு மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நம்ம வந்துடலாம். டொமஸ்டிக் அரைவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அரைவல் ரெண்டுத்துலேயும் அந்த டைரக்ஷன் இருந்தது. அப்படியே நம்ம மேலே போகணும். டிஎம்எஸ் போகிறதுக்கு இப்படி தான் போய் ஆகணும். நான் அந்த சைட்லேருந்து தான் வந்தேன். நான் என் கையில் வந்து இப்போது மெட்ரோ கார்டு இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி தான் வந்தேன். மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆகும். அதாவது இங்கேருந்து நான் டிஎம்எஸ் போகிறதுக்கு 60 ருபீஸ் அப்படின்னா இந்த கார்டு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து 54 ருபீஸ் ஆகும். ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெல்லியில் வந்து ஒரு 90% ஆஃப் பீப்புள் இந்த கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, மெட்ரோ கார்டு அப்படின்னு. சிட்டிக்கு சிட்டிக்கு இது மாறும். அந்தந்த இது ஒரு மெட்ரோ கார்டு. 1 மினிட் தான் இருக்குது அப்படின்னாங்க. மெட்ரோ ட்ரெயின் கரெக்டாக டைமுக்கு நான் வர வரைக்கும் ட்ரெயின் எடுக்கலை. நான் வந்த பிறகு தான் ட்ரெயின் எடுத்தார். ரொம்ப நல்லவர். ட்ரெயின் ஏறிட்டு உள்ளே போய் பார்த்தா என்னோட சேர்த்து ஒரு 3 பேர் தான் இருந்தோம். அதில் ஒருத்தர் மெட்ரோ ரயில் எம்ப்ளாயி. காலியாக போகுது. இதே நான் வந்து டெல்லி மெட்ரோவாக இருந்தால் அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும்னு யோசித்தேன். உட்காரக்கூட இடம் கிடைக்காது. ஒரு 1 ஹவர் ஜேர்னி அப்படின்னாலும் நிற்கக்கூட இடம் இருக்காது சில இடத்துலலாம். உடாசிட்டி மெட்ரோ போகிற வரைக்கும் செம கூட்டம் தான். சென்னை மெட்ரோ பொறுத்த வரைக்கும் 2 ரூட் இருக்குது. 1 ஏர்போர்ட் டு டிஎம்எஸ், இன்னொன்று ஏர்போர்ட் டு சென்ட்ரல் வியா கோயம்பேடு. படிங்கமலை அப்படின்ற ஸ்டேஷன் இருந்து கூட இந்த 2 ரூட் இருக்குது. டிஎம்எஸ் டு சென்ட்ரல் அண்டு 1 ஹவர் பேட்டை அந்த ரூட் வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இதே நீங்கள் டெல்லி மெட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்குது. அது வந்து கலர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எல்லோ லைன், ரெட் லைன், க்ரீன் லைன், ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது. அண்ட் டெல்லியில் வந்து எவ்ரி 4 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு மெட்ரோ இருக்குது. ஆனால் நீங்கள் இதே சென்னை அப்படின்னா எவ்ரி 7 to 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது எதோ நீங்கள் கோயம்பேடு சென்ட்ரல் போகணும் அப்படின்னாலும் இல்லை டிஎம்எஸ் போகணும் அப்படின்றாலும் எவ்ரி 7 to 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஃபைனலாக நான் இறங்க வேண்டிய டிஎம்எஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் மொத்தமாக என் கூட சேர்ந்து ஒரு மேக்ஸிமம் 20 பேர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் டிஎம்எஸில் வந்துட்டு நான் இறங்கும்போது என் கூட ஒரு 3 பேர் தான் இறங்கினாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.